வணக்கங்க. நாம் இன்றைக்கி புகழ்பெற்ற அந்தியூர் குருநாத சாமி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க. அந்தியூர்லேருந்து வடக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலில் இந்த தேர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தேர் திருவிழாங்க. இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு, அதாவது 2024 ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை நடக்குதுங்க. இதில் வந்து குதிரை சந்தை, மாட்டு சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த சந்தை வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதுங்க. நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஆடி திருவிழாவோட 2ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி போயிருந்தேங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் முதல் தடவை நம்ம போயிருக்கிறேங்க. இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. சுமார் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரம் வனப்பகுதியில் வாழற மக்கள் குட்டியாண்டவருக்கு கோவில் கட்டி 3 கற்களை நட்டு வழிபட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த கோயில் பூசாரி மகளை ஆட்காடு நவாப் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். பூசாரியும் தன் உறவினரிடம் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு முடிவு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் பூசாரி உறவினர் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமில்லை, உறவினர் ஒருவருக்கு அருள் வந்து நீங்கள் வணங்கிட்டு வர்ற இந்த 3 கற்களையும் எடுத்துகிட்டு இரவோடு இரவாக போயிருங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது மாதிரியே 3 கற்களையும் எடுத்துகிட்டு புறப்பட்டாங்க. பல ஊர்களை கடந்து புறப்பட்டவங்க பசியாலும் பட்டினியாலும் மிகவும் சிரமப்பட்டாங்க. இவங்க பாதுகாத்து கொண்டு வந்த கற்களை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஆற்றில் வந்து போட்டுட்டாங்க. அடுத்த நாள் அந்த இடத்தை விட்டு அவங்க மறுபடியும் கிளம்புறப்ப பார்த்தா கற்கள் மறுபடியும் அவங்க கூடையிலே இருந்ததை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதிலிருந்து அந்த 3 கற்களையும் குலதெய்வமாக வழிபட முடிவெடுத்து இப்போ அந்தியூருக்கு பக்கத்தில் இருக்கிற புதுப்பாலத்தில் பாண்டிய மன்னரின் அனுமதியோடு வழிபட்டு வந்தாங்க. பிற்காலத்தில் பாண்டிய மன்னரின் ஒரு குறுநில மன்னன் அழகிய கோவிலையும் கட்டினான். காலப்போக்கில் 3 கற்களையும் கற்சிலையாக வைத்து வழிபட்டாங்க. அதுபடி முதல் கல்லை குலதெய்வமாக்கி காமாட்சி அம்மனாகவும், 2வது கல்லை பெருமாளாகவும், 3வது கல்லை சிவன் மற்றும் முருகன் இருவரோடும் இணைந்து குருநாதசாமியாகவும் வழிபட்டு வர்றாங்க. இந்த தலத்தில் உள்ள கல் குன்றாக வளர்ந்துள்ளது. இந்த ஆலயத்தின் மிகவும் தனிச்சிறப்புனே சொல்லலாம். ஆற்றில் போடப்பட்ட கற்கள் சாந்தப்பன் என்பவரது கூடையில் இருந்ததால் பக்தர்கள் தம் குழந்தைகளுக்கு பையனாக இருந்தால் சாந்தப்பன் என்றும், மகளாக இருந்தால் சாந்தா என்றும் பெயரிட்டு அழைச்சி வர்றாங்க. இப்போ நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஆடி திருவிழாவோட 2ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதிங்க. திருவிழா ஆரம்பித்து 2 நாட்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மழை இருந்ததுனால அந்த இடமே கொஞ்சம் நச நசன்னு ஒரே சேராக இருந்துச்சு. இதில் திருப்தியான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தேரில் வரும் நம் பெருமாளையும் குருநாதசாமியும் பார்த்திங்கன்னா நல்லாவே தரிசிக்க முடிஞ்சுது. இந்த 2024வது வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இந்த ஆடி தேர் திருவிழா நடக்குதுங்க. குதிரை சந்தை, மாட்டு சந்தை, ஆடு திருவிழான்னு இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரே கோலாகலமாக இருக்குங்க. வாய்ப்பு கிடச்சா நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரையில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தையும் அழைச்சிட்டு போகிறது நல்ல சிறப்பும், அவங்களுமே பார்த்து இதிலேருந்து நிறைய கற்றுக்குவாங்க. நான் கிட்ட வேண்டாம். நீங்கள் எந்த ஊருங்க? திருப்பூர்.
என்ன சேனலுங்க என்ன சேனலுங்கண்ணா ஏய் 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 ஏ